ஓம் சாந்தி பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் அனைத்து தர்மங்களின் ஒரே இறைவனான அந்த பரமாத்மா சிவன் நமக்காக இந்த ஞானத்தை இப்போது கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றார் அவரைதான் நாம் தந்தை என்றும் அப்பா என்றும் பாபா என்றும் அன்பாக அழைக்கின்றோம் அப்படிப்பட்ட நம்முடைய பாபா நமக்காக இந்த ஞானத்தை நமக்கு கற்று தருவதற்காக இந்த பூமியிலே ஒரு வயதான உடலில் பிரவேசம் செய்து அவர் மூலமாக இந்த ஞானத்தை நமக்கு தருகின்றார் நம்முடைய இறைவனே நமக்கு இந்த ஞானத்தை கற்றுத்தரும் ஆசிரியராகவும் நமக்கு குருவாகவும் நமக்கெல்லாம் தந்தையாகவும் இருக்கின்றார் அப்படிப்பட்ட நம்முடைய அன்பான தந்தை கூறும் ஞானத்தை நாம் இப்போது கேட்போம் நம்முடைய இனிமையான பாபா கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே இப்போது உங்களுடைய புத்தியில் இந்த அனைத்து ஞானத்தின் சாரமும் இருக்கிறது ஆகவே உங்களுக்கு இந்த படங்களின் அவசியம் கூட தேவையில்லை நீங்கள் தந்தையை நினைவு செய்யுங்கள் பிறரையும் தந்தையை நினைக்க சொல்லுங்கள் நினைக்க வையுங்கள் கேள்வி கடைசி நேரங்களில் குழந்தைகளாகிய நம்முடைய புத்தியில் எந்த ஞானம் இருக்கும் இதற்கான பதில் இந்த கடைசி நேரங்களில் நம்முடைய புத்தியில் நாம் வீட்டிற்கு திரும்பப் போகின்றோம் நம்முடைய சாந்தி தாமத்திற்கு நாம் திரும்பிக் கொண்டிருக்கின்றோம் என்பது மட்டுமே நம்முடைய புத்தியிலே இருக்கும் பிறகு நம்முடைய சாந்தி தாமத்திலிருந்து நாம் இந்த சக்கரத்தில் நடிப்பதற்காக மீண்டும் வருவோம் மெல்ல மெல்ல நாம் படியில் இறங்கிக் கொண்டே இருப்போம் பிறகு நம்முடைய ஏறும் கலையில் நம்மை அழைத்துச் செல்வதற்காக மீண்டும் நம்முடைய பாபா இந்த இறுதி காலத்தில் இப்போது வந்ததை போல் மீண்டும் வருவார் முதலில் நாம் சூரிய வம்சத்தினராக சூரிய வம்சகுலத்தில் நாம் பிறவி எடுப்போம் பிறகு சந்திர வம்சத்தினர்களாக குறைந்து நாம் தகுதி குறைந்து பிறகு சந்திர வம்சத்தில் நாம் உடலை ஏற்று நடிப்போம் இதில் படங்களின் அவசியம் ஏதும் தேவையில்லை ஓம் சாந்தி குழந்தைகளே நீங்கள் ஆத்மா உணர்வில் அமர்ந்திருக்கின்றீர்களா எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரம் நம்முடைய புத்தியிலே இருக்க வேண்டும் அதாவது நம்முடைய பலவிதமான பிறவிகளின் ஞானம் இப்போது நம்முடைய ஆத்மாவிலே இருக்கிறது விராட ரூபத்தின் சித்திரம் கூட இருக்கின்றதல்லவா நாம் எவ்வாறு எண்பத்தி நான்கு பிறவிகளை எடுக்கின்றோம் என்பதை பற்றிய ஞானம் குழந்தைகளாகிய நம்மிடம் இருக்கின்றது நமக்கெல்லாம் நம்முடைய பாபாவே இப்போது இந்த ஞானத்தை கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றார் முதல் முதலில் மூலவதனத்திலிருந்து தேவி தேவதா தர்மத்தில்தான் வருகின்றோம் இந்த ஞானம் புத்தியிலே நமக்கு இருக்கின்றது இதில் எந்த ஒரு படத்தின் அவசியமும் நமக்கு தேவையில்லை நாம் எந்த ஒரு படத்தையும் நினைக்க வேண்டியதில்லை கடைசியில் நாம் ஆத்மா நம்முடைய சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள் இங்கே நம்முடைய பாகம் இன்னும் இருக்கிறது என்பது மட்டும் நமக்கு இருக்கும் இதை நாம் மறக்கவே கூடாது இப்போது இந்த மனித சிருஷ்டியில் இந்த சக்கரத்தினுடைய விஷயங்களாகும் மேலும் மிகவும் எளிதாகும் இந்த படங்களின் அவசியம் நமக்கு இப்போது தேவையில்லை ஏனென்றால் இவையெல்லாம் எல்லாம் பக்தி மார்க்கத்தின் விஷயங்களாகும் ஞான மார்க்கத்தில் இருப்பதோ இந்த ஞான கல்வியாகும் படிப்பில் படங்களின் அவசியம் தேவையில்லை இந்த படங்களில் சில திருத்தங்கள் மட்டும் செய்துள்ளார்கள் எப்படியென்றால் அதாவது கீதையின் பகவான் கிருஷ்ணன் என்று அவர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் நாம் இந்த ஞான மார்க்கத்தில் நாம் சிவன் என்று கூறுகின்றோம் இதுவும் நாம் புத்தியால் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் நாம் எண்பத்தி நான்கு பிறவி சக்கரத்தில் இப்போது நடித்து வந்து இறுதி நடிப்பில் இருக்கின்றோம் என்ற ஞானம் நம்முடைய புத்தியில் இருக்கின்றது இப்போது நாம் மீண்டும் தூய்மையாகிக் கொண்டிருக்கின்றோம் நாம் தூய்மையாகி பிறகு புதியதாக சக்கரத்தில் சுழல ஆரம்பிப்போம் இந்த சாரத்தை நாம் புத்தியிலே வைத்து வேண்டும் பாபாவின் புத்தியில் உலகத்தின் வரலாறு புவியியல் மற்றும் எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரமும் எப்படி சுழல்கிறதோ அவ்வாறே நம்முடைய புத்தியிலும் முதலில் நாம் சூரிய வம்சத்தில் பிறவியெடுப்போம் பிறகு சந்திர வம்சத்தினராகவும் மாறுகின்றோம் என்பது நம்முடைய ஆத்ம பதிவிலே இருக்கின்றது இதற்கு படங்களின் அவசியம் தேவையில்லை மனிதர்களுக்கு புரிய வைப்பதற்காக மட்டுமே இந்த படங்கள் முதலியவை உருவாக்கப்பட்டிருக்கிறது ஞான மார்க்கத்தில் மண்மனாபவ என்று மட்டுமே பாபா கூறுகின்றார் நான்கு கைகளை உடைய படம் கூட இருக்கின்றது ராவணனின் சித்திரம் கூட உருவாக்கப்பட்டிருக்கிறது இது அனைத்தும் நாம் அடுத்தவர்களுக்கு புரிய வைப்பதற்காக காண்பிக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய புத்தியில் உண்மையான ஞானம்தான் இருக்கின்றது நாம் இந்த படங்கள் இல்லாமல் கூட அனைவருக்குமே புரிய வைக்கலாம் நம்முடைய ஆத்ம புத்தியிலே எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரம் நம்முடைய புத்தியில் பதிவாகியிருக்கின்றது படங்களின் மூலமாக எளிதாகி புரிய வைக்கப்படுகிறது அவ்வளவுதான் இவைகளின் அவசியம் கூட தேவையில்லை முதலிலே நாம் இந்த பூமி தூய்மையாக இருக்கும்போது முதலில் நாம் சூரிய வம்சத்தினராக பிறவி எடுத்து நடிப்பு நடித்தோம் பிறகு சந்திர வம்சத்தினர்களாக மாறினோம் என்பது நம்முடைய புத்தியிலே இருக்கின்றது அங்கே சொர்க்கத்திலே சக்தியுகத்திலே நிறைய சுகம் நமக்கு இருக்கும் அதற்குத்தான் சொர்க்கம் என்று பெயர் இந்த சித்திரங்களில் புரிய வைக்கின்றார்கள் கடைசியில் இந்த ஞானம் நம்முடைய புத்தியிலே இருக்கும் இப்போது நாம் செல்கின்றோம் திரும்ப இந்த சக்கரத்தில் மீண்டும் நடிப்பதற்காக வருவோம் ஏணிப்படிகள் கூட நமக்கு புரிய வைக்கப்படுகின்றது மனிதர்களுக்கு எளிதாக புரிவதற்காக இந்த ஏனிப்படியின் சித்திரத்தில் நாம் இறங்கி வருகின்றோம் என்பதை புரிய வைக்கின்றோம் பிறகு நாம் இறங்கி இறங்கி இப்போது கீழான நிலையில் நாம் இருக்கும்போது பிறகு நம்முடைய இறைவனான நம்முடைய பாபா மீண்டும் இந்த உலகத்திற்கு இப்போது போல் வந்து பாபா நம்மை ஏறும் கலையில் அழைத்து செல்கின்றார் என்பது பற்றிய முழு ஞானமும் நம்முடைய புத்தியிலே இருக்கின்றது அதாவது பாபா நமக்கு இந்த சித்திரங்களின் சாரத்தை புரிய வைத்திருக்கின்றார் எனவே பாபாவே கூறுகின்றார் இந்த நாடக சக்கரத்தில் கூட இது ஐந்தாயிரம் வருடங்களின் சக்கரம் என புரிய வைக்கலாம் ஒருவேளை லட்சக்கணக்கான வருடங்கள் என்று மக்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் லட்சக்கணக்கான வருடங்கள் என்றால் மக்கள் தொகை அதிகரிக்கின்றது கிறிஸ்துவர்களுடையது இரண்டாயிரம் வருடங்கள் என காண்பிக்கின்றார்கள் இதில் எவ்வளவு மனிதர்கள் இருக்கிறார்கள் ஐந்தாயிரம் வருடத்தில் எவ்வளவு மனிதர்கள் இருக்கிறார்கள் இந்த கணக்கு முழுவதும் நாம் தெரிவிக்கின்றோம் சக்தியுகத்தில் தூய்மையாக இருக்கும் காரணத்தால் குறைந்த மனிதர்கள்தான் அங்கு வசிக்கின்றார்கள் இப்போது இந்த கலியுக இறுதில் இந்த பழைய உலகத்தில் இப்போது எவ்வளவு மனிதர்கள் இருக்கிறார்கள் லட்சக்கணக்கான வருடங்கள் என்றால் மக்கள் தொகை கணக்கிடவே முடியாமல் ஆகிவிடுமே கிறிஸ்துவர்களுடன் ஒப்பிட்டு மக்கள் தொகை கணக்கு எடுக்கிறார்கள் அல்லவா அதாவது அவர்கள் சொல்கின்றார்கள் இந்துக்களின் எண்ணிக்கை குறைவாக காண்பிக்கின்றார்கள் கிறிஸ்துவர்கள் இப்போது எவ்வளவு இந்த உலகத்தில் நிறைய உருவாகிவிட்டார்கள் யார் நன்கு புத்திசாலி குழந்தைகளோ படங்கள் இல்லாமலே கூட இந்த விஷயங்களை நாம் புரிய வைக்கலாம் எவ்வளவு மனிதர்கள் இப்போது இருக்கின்றார்கள் என சிந்தியுங்கள் அதாவது புதிய உலகத்திலே மிகவும் குறைவான மனிதர்களே குறைவான இடத்தில் தூய்மையாகவும் சுகமாகவும் மனிதர்கள் அப்போது இருப்பார்கள் இப்போது அப்படிப்பட்ட உலகம் இப்போது பழையதாக ஆகிவிட்டது இந்த பழைய உலகத்தில் பாருங்கள் எவ்வளவு அதிகமான மனிதர்கள் எவ்வளவு துயரத்தை அனுபவிக்கின்றார்கள் இதையெல்லாம் புத்தியுள்ள ஆத்மாக்கள் புரிந்து கொள்கின்றார்கள் புது உலகம் எப்படி உருவாகின்றது யார் அப்படிப்பட்ட புதிய உலகத்தை உருவாக்குகிறார்கள் இதை பாபாதான் நமக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய பாபா அவரே ஞானக்கடலாவார் குழந்தைகளாகிய நாம் இந்த எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரத்தை மட்டும் புத்தியிலே நாம் வைத்து கொள்ள வேண்டும் இப்போது நாம் இந்த நரகத்திலிருந்து சொர்க்கத்திற்கு போய் கொண்டிருக்கின்றோம் என்றால் நமக்குள் எந்த அளவிற்கு மகிழ்ச்சி இருக்க வேண்டும் சக்தி யுகத்திலே சொர்க்கத்திலே துக்கப்படுவதற்கான விஷயம் ஏதுமே இல்லை கிடை அங்கு சக்தி யுகத்தில் கிடைக்காத பொருள் என்று அதற்காக முயற்சி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் இந்த கலியுகத்திலே இந்த நரகத்திலே இங்கே முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது அனைத்து பொருட்களுக்கும் நாம் உழைக்க வேண்டியிருக்கின்றது தேடி அலைய வேண்டியிருக்கின்றது இந்த இயந்திரம் வேண்டும் இது வேண்டும் அது வேண்டும் என்று அங்கே யாருமே எதையுமே தேட மாட்டார்கள் அனைத்து சுகமும் அங்கே அனைவருக்கும் ஆஜராகி இருக்கின்றது யாராவது மகாராஜா என்றால் அவர்களிடம் அனைத்து சுகமும் அமைந்திருக்கும் ஏழைகளிடம் அனைத்து சுகமும் இல்லையென்றாலும் ஓரளவிற்கு அங்கு அனைவருமே சுகமாகத்தான் இருப்பார்கள் ஆனால் இப்போது இந்த யுகம் கலியுகம் நரகமாகும் எனவே அனைத்து நோய்களும் இப்போது இங்கே இருக்கின்றது இப்போது நாம் புதிய உலகத்திற்கு செல்வதற்காக இந்த பழைய உலகத்தில் நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் இதே பூமிதான் சொர்க்கமாக இருந்தது பிறகு இப்போது நரகமாகி இருக்கின்றது தூய்மையான இருந்த நம்முடைய குணங்கள் நம்முடைய ஆத்மா தூய்மையிலந்து இப்போது இந்த விசக்கடலில் இருக்கின்றது நாம் இந்த விசக்கடலிலிருந்து மீண்டும் தூய்மையாக வேண்டும் இந்த சூட்சம வதனத்தின் இனிய காட்சிகள் கூட பொழுதுபோக்கிற்காகவே ஆகும் கர்மாதித்த நிலையை நாம் அடையும் வரை நேரத்தை கடத்துவதற்காக இந்த விளையாட்டுக்கள் இருந்து கொண்டிருக்கின்றன கர்மாதித்த நிலை வந்துவிடும்போது அவ்வளவுதான் ஆத்மாக்களாகிய நாம் இப்போது எண்பத்தி நான்கு பிறவிகளை முடித்துவிட்டோம் இப்போது நாம் மீண்டும் வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கின்றோம் என்ற நினைவு நமக்கு சதா இருக்க வேண்டும் பிறகு நாம் இந்த பூமி தூய்மையாக ஆனவுடன் நாம் மீண்டும் சதோ பிரதானமான உலகத்தில் சதோ பிரதானமான பாகத்தில் நாம் மீண்டும் நடிக்க வருவோம் அப்போது நம்முடைய நடிப்பு மிகவும் தூய்மையாகவும் மிகவும் சந்தோஷமாகவும் மிகவும் ஆனந்தமாகவும் ஞானத்தை புத்தியிலே பதித்து நாம் நடித்து கொண்டிருப்போம் ஆத்மா என்ற நினைவிலே அப்போது முழுமையான பாகத்தை நாம் நடித்துக்கொண்டிருப்போம் இந்த படங்கள் போன்றவைகளின் அவசியம் எதுவுமே தேவையில்லை வக்கீல் எவ்வளவு படிக்கிறார்கள் பிறகு அவர்கள் வக்கீலாகிவிட்டார்கள் என்றால் அவ்வளவுதான் என்ன பாடம் படித்தார்களோ அது முடிந்தது பலன் அவர்களுக்கு வக்கீல் என்ற பதவி கிடைக்கின்றது நாமும் கூட இந்த ஞானத்தை இந்த ராஜயோகத்தை படித்த பிறகு நாம் இந்த உலகத்தில் ராஜ்யத்தை செய்வோம் அங்கே ஞானத்தின் அவசியம் ஏதுமே தேவையில்லை இந்த படங்களில் கூட சரி தவறு என்ன என்பது நம்முடைய புத்தியிலே பதிவாகி இருக்கின்றது லக்ஷ்மி நாராயணன் யார் இந்த விஷ்ணு யார் என்பதை பாபா நமக்கு புரிய வைத்திருக்கின்றார் விஷ்ணுவின் படத்தில் மனிதர்கள் குழம்பி இருக்கின்றார்கள் புரியாமலே அவர்கள் பூஜை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் செய்யும் பூஜை கூட வீணாகிவிடுகிறது ஏனென்றால் எதையும் புரிந்து கொள்ளாமலேயே விஷ்ணுவை புரிந்து கொள்ளாமலேயே பூஜை செய்கின்றார்கள் அதனால் விஷ்ணுவை புரிந்து கொள்ளாததைப் போலவே லக்ஷ்மி நாராயணனையும் புரிந்து கொள்ளவில்லை பிரம்மா விஷ்ணு சங்கரரையும் யாருமே புரிந்து கொள்ளவில்லை இந்த பிரம்மா விஷ்ணு சங்கர் இவர்களை யார் படைத்தார் இவர்கள் யார் என்ன என்றே யாரும் புரியாமல் பூஜை செய்கிறார்கள் பிரம்மாவோ இப்போது நமக்கு நம்முடைய பாபாவே இந்த பிரம்மா மூலம் இங்கே நமக்கு ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார் இந்த பிரம்மாதான் இந்த உடலில் தூய்மையாகி இந்த சரீரத்தை விட்டுவிட்டு நம்முடைய பிரம்மா சென்று விடுவார் இந்த பழைய உலகத்திலிருந்து வைராக்கியம் அவருக்கு ஏற்படுகிறது இங்கே கர்ம பந்தனம் துக்கம் கொடுக்க கூடியதாகும் நம்முடைய வீட்டிற்கு நாம் செல்ல வேண்டும் என பாபா இப்போது கூறுகின்றார் அங்கே துக்கத்தின் பெயர் அடையாளமே நம்முடைய சாந்தி தாமத்தில் இருக்காது முதலில் நம்முடைய வீட்டில் இருந்தீர்கள் பிறகு ராஜ்யத்தில் வந்தீர்கள் என்று நம்முடைய பாபா கூறுகின்றார் நம்மையெல்லாம் தூய்மையாக்குவதற்காகத்தான் மீண்டும் நம்முடைய பாபா இப்போது வந்திருக்கின்றார் இந்த சமயத்தில் இந்த உலகத்தில் மனிதர்களின் உணவு பழக்கங்கள் எவ்வளவு அழுக்காக தூய்மையற்று இருக்கின்றது என்னென்ன பொருட்களையெல்லாம் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள் உணவு பழக்கமே சரியில்லாமல் இருக்கின்றது ஆனால் நாம் சொர்க்கத்திலே தேவி தேவதைகளாக இருக்கும்போது இப்படிப்பட்ட அழுக்கான பொருட்களை நாம் சாப்பிடவே மாட்டோம் பக்தி மார்க்கத்தில் எப்படியெல்லாம் இருக்கின்றது பாருங்கள் மனிதர்களே மனிதர்களை கூட பலியிடுகிறார்கள் என்னவெல்லாம் புத்தி கெட்டு செய்கின்றார்கள் இவ்வாறு நாடகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது பழைய உலகம் மீண்டும் நிச்சயமாக புதியதாக ஆக வேண்டும் நாம் இப்போது தூய்மையாக மாறிக்கொண்டிருக்கின்றோம் என இப்போது நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம் இது எல்லாம் நாம் புத்தியிலே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் இதில் சித்திரம் இல்லை என்றாலும் நல்லது இல்லை என்றால் மனிதர்கள் நிறைய கேள்விகளை கேட்கின்றார்கள் பாபா எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரத்தை புரிய வைத்திருக்கின்றார் முதலிலே சூரிய வம்சத்தினர்களாகவும் பிறகு சந்திர வம்சத்தினர்களாகவும் பிறகு வைசிய வம்சத்தினராகவும் நாம் மாறிக்கொண்டிருக்கின்றோம் இத்தனை பிறவிகளை எடுக்கின்றோம் என்பதெல்லாம் நம்முடைய புத்தியிலே இருக்கின்றது குழந்தைகளாகிய நாம் சூட்சம வதனத்தின் இரகசியங்களையும் புரிந்து கொள்கின்றோம் தியானத்திலே சூட்சம நாம் சென்று வருகின்றோம் ஆனால் இதில் யோகமும் இல்லை ஞானமும் இல்லை இது ஒரு பழக்கமாக மட்டுமே இருக்கின்றது எப்படி ஆத்மா அழைக்கப்படுகிறது ஆத்மா வரும்போது அழுகின்றது நாம் பாபாவை கூறியதை ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் இந்த கலியுகத்தில் அனைவரும் அழுகின்றார்கள் என பச்சாதாபப்படப்படுகிறது இப்போது பச்சாதாபப்படுகிறது என்பதெல்லாம் நமக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கின்றது இது அனைத்துமே முயற்சி செய்ய வேண்டும் தவறு செய்யக்கூடாது என குழந்தைகளுக்கு பாபா புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் குழந்தைகளாகிய நாம் எப்போதும் தனது நேரத்தை நல்ல விதத்திலே நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இதில்தான் நாம் அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டும் வீணாக்கவில்லை என்றால் மாயையும் நம்மை தவறு செய்ய வைக்காது நேரத்தை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எப்போதும் தந்தையின் நினைவிலே இருக்க வேண்டும் நேரத்தை வீணாக்காதீர்கள் என பாபா நமக்கு அடிக்கடி புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார் பலருக்கு நாம் வழியை காண்பிப்பதற்கு நாம் மகாதானியாக ஆக வேண்டும் அனைவருக்கும் இந்த ஞானத்தை புரிய வைக்க வேண்டும் பாபாவை நாம் நினைத்தால் நம்முடைய பாவங்கள் விநாசமாகும் யார் வந்தாலும் அவர்களுக்கு இந்த எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரத்தை பற்றி நாம் விளக்கம் அளிக்கலாம் இந்த உலகத்தின் வரலாறு புவியியல் எப்படி மீண்டும் மீண்டும் நடக்கிறது சுருக்கமாக முழு சக்கரமும் நம்முடைய புத்தியிலே இருக்க வேண்டும் இப்போது நாம் இந்த அழுக்கான உலகத்திலிருந்து விடுபடுகின்றோம் என்ற மகிழ்ச்சி குழந்தைகளாகிய நமக்கு இருக்க வேண்டும் சொர்க்கமும் நரகமும் இதே பூமியில்தான் இருக்கின்றது என மனிதர்கள் நினைக்கிறார்கள் அதாவது சொர்க்கமும் நரகமும் இங்கேதான் இருக்கிறது என மனிதர்கள் நினைக்கிறார்கள் யாருக்கெல்லாம் நிறைய பணம் இருக்கிறதோ அவர்கள் சொர்க்கத்தில் இருப்பதாக நினைக்கிறார்கள் நல்ல கர்மங்கள் செய்கிறார்கள் செய்திருக்கிறார்கள் ஆகவே சுகம் கிடைக்கிறது இப்போது நாம் மிகவும் நல்ல கர்மங்களை செய்திருக்கின்றோம் அதனால் நமக்கு இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு பிறகு சுகம் கிடைக்கின்றது இந்த கலியுகத்தில் இருப்பவர்களோ ஒரு பிறவியை எடுத்து நாம் சொர்க்கத்தில் இருக்கிறோம் என நினைத்து கொள்கின்றார்கள் நம்முடையது இருபத்தி ஓரு பிறவிகளுக்கான சுகம் என பாபா கூறுகின்றார் அனைவருக்கும் வழியை நாம் காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் என பாபா கூறுகின்றார் நாம் அனைவரும் பாபாவின் நினைவினால்தான் நோயற்றவர்களாகவும் மேலும் சொர்க்கத்திற்கு அதிபதியாகவும் மாறிக்கொண்டிருக்கின்றோம் சொர்க்கத்திலே ராஜ்யம் இருக்கின்றது அதையும் நாம் நினைக்க வேண்டும் ராஜ்யம் இருந்தது ஆனால் இப்போது இல்லை இது பாரதத்தின் விஷயமாகும் மற்ற அனைத்தும் உபகதைகளாகும் கடைசியில் அனைவருமே விடுவார்கள் பிறகு நாம் மட்டும் இந்த புதிய உலகத்தில் பிறவி எடுத்து சக்கரத்தில் நடிக்க வருவோம் இப்போது இதை நாம் புரிய வைப்பதில் சித்திரங்களின் அவசியம் இல்லாமல் கூட அனைவருக்கும் இந்த ஞானத்தை புரிய வைக்க முடியும் நாம் புரிய வைப்பதற்காக மட்டுமே மூலவதனம் மற்றும் சூட்சமவதனத்தை காண்பிக்கின்றார்கள் மற்றபடி பக்தி மார்க்கத்தினர்கள் இந்த சித்திரங்களை உருவாக்கியிருக்கிறார்கள் என புரிய வைக்கப்பட்டிருக்கிறது எனவே நாமும் சில திருத்தங்களை செய்து உருவாக்க வேண்டியிருக்கின்றது இல்லையென்றால் நாமும் நாத்திகராகி விட்டீர்கள் என்று மற்றவர்கள் கூறிவிடுவார்கள் ஆகவே திருத்தங்கள் செய்து உருவாக்கப்பட்டிருக்கின்றது பிரம்மா மூலமாக இந்த உலகம் ஸ்தாபனையாகின்றது சங்கர் மூலமாக அழிவு இது உண்மையில் இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது யாரும் எதுவும் செய்ய முடியாது விஞ்ஞானிகள் இப்போது தனது புத்தியினால் இது அனைத்தையும் உருவாக்குகின்றார்கள் இந்த அணுகுண்டுகளையெல்லாம் உருவாக்காதீர்கள் என எவ்வளவுதான் சொன்னாலும் யாருமே கேட்பதில்லை யாரிடம் நிறைய அணுகுண்டுகள் இருக்கின்றதோ அவர்கள் இந்த கடலிலே போட்டுவிட்டால் யாரும் உருவாக்க மாட்டார்கள் ஆனாலும் அவர்கள் யாருமே அப்படி போடுவதில்லை அவர்கள் வைத்திருந்தால் நிச்சயம் மற்றவர்களும் உருவாக்கிக் கொண்டேதான் இருக்கின்றார்கள் இப்போது குழந்தைகளாகிய நாம் இந்த சிருஷ்டி அழியத்தான் போகின்றது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் நிச்சயம் போர் நடக்கத்தானே போகின்றது அழிவும் ஏற்பட்டு இந்த பழைய உலகம் அழியத்தானே போகின்றது பிறகு நாம் இந்த ராஜ்யத்தை பெறுவதற்காக மீண்டும் புதிய உலகத்தில் வர இருக்கின்றோம் குழந்தைகளாகிய நாம் அனைவருக்கும் நன்மை செய்பவர்களாக ஆக வேண்டும் என்று பாபா கூறிக்கொண்டே இருக்கின்றார் இனிமையான குழந்தைகளே தங்களுடைய அனைத்தையும் தங்களுடைய அனைத்தையும் பதிகளுக்கெல்லாம் பதியான நம்முடைய இறை தந்தையிடம் பாபாவின் பெயரிலே அதாவது நம்முடைய பதியான நம்முடைய இறைவன் பேரிலே அர்ப்பணிக்க வேண்டும் என்று குழந்தைகளுக்கு உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்காக நம்முடைய பாபா ஸ்தீமத்தை அளிக்கின்றார் சிலருடையது மண்ணோடு மண்ணாக போய்விடும் சிலருடையதை ராஜா எடுத்துக்கொள்கின்றார்கள் பாபா கூறுகின்றார் குழந்தைகளே இந்த ஞானத்திலே இந்த ஞானத்தை சேவைக்காக உங்களுடைய சிறிய சிறிய செல்வத்தை செலவிடுங்கள் அதாவது ஆன்மீக மருத்துவமனை பல்கலைக்கழகத்தை திறந்து அனைவருக்கும் இந்த ஞானத்தை கற்பிக்கும் நன்மையை செய்யுங்கள் அப்படி பாபாவின் பெயரிலே இந்த ஞான இயக்கியத்திற்காக நீங்கள் செலவிடுகிறீர்கள் என்றால் உங்களுக்கு இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு இதனுடைய பிரதிபலன் திரும்ப திரும்ப கிடைக்கின்றது இந்த உலகமே இப்போது முடியப் போகின்றது ஆகவே பணங்களை வைத்துக்கொண்டு என்ன செய்யப் போகின்றீர்கள் ஆகவே பதிகளுக்கெல்லாம் பதி பெயரிலே இப்போது இறைவனுடைய பெயரிலே நீங்கள் முடிந்தவரை அர்ப்பணம் செய்யுங்கள் சிவபாபா நமக்கு பதிகளுக்கெல்லாம் பதிகளாக இருக்கின்றார் பக்தி மார்க்கத்திலே கூட கணவரின் பெயரிலே சேவை செய்கின்றார்கள் இப்போது நேரடியாக நம்முடைய தந்தையே இங்கு இருக்கின்றார் அவர் கணவரின் பெயரிலே பெரிய பெரிய பல்கலைக்கழகங்களை நாம் திறந்து கொண்டே சென்றால் நிறைய பேருக்கு நன்மை நிறைய நடக்கும் இருபத்தி ஓரு பிறவிகளுக்காக நாம் ராஜ்ய பாக்கியத்தையும் பெறலாம் இல்லையென்றால் இந்த பணம் செல்வம் சொத்து சுகம் அனைத்தும் இப்போது அழியப் போகின்றது பக்தி மார்க்கத்தில் அழிவதில்லை இப்போது அழியப் போகின்றது நாம் செலவு செய்தால் நமக்கு திரும்ப மீண்டும் கிடைத்துவிடும் கணவரின் பெயரில் அனைவருக்கும் நன்மை செய்தால் இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு நமக்கு சொத்து மீண்டும் கிடைக்கும் எவ்வு எவ்வாறு நன்கு நமக்கு தந்தை புரிய வைக்கின்றார் யார் யாருடைய அதிர்ஷ்டத்தில் இருக்கின்றதோ அவர்கள் செலவு செய்து கொண்டே இருக்கின்றார்கள் தங்களுடைய வீட்டையும் பார்த்து கொள்ள வேண்டும் இவருடைய பாகமும் இப்படித்தான் இருக்கின்றது அதாவது இந்த பிரம்மா பாபா கூட ஒரே அடியாக இந்த பிரம்மாவிற்கு பாபாவின் போதை வேகமாக ஏறிவிட்டது பாபா ராஜியப் பதவியையே நமக்கு கொடுக்கிறார் என்றால் இந்த அற்பமான ஸ்தூல செல்வம் நமக்கு எதற்கு என்று இந்த பிரம்மா பாபா ஒரு நொடியில் புரிந்து கொண்டார் நாமும் அவரை போட நாமும் அவரை போல புரிந்து கொள்ள வேண்டும் பிரம்மா பாபா இந்த ராஜியை பதவியை அடைவதற்காக அமர்ந்திருக்கின்றார் அதாவது நாமும் அவரை பின்பற்றி நடக்க வேண்டும் இவர் எப்படி அனைத்தையும் விட்டுவிட்டார் என அறிந்திருக்கின்றோம் இவருக்கு போதை ஏறிவிட்டது ஆக ராஜ்யம் கிடைக்கிறதே அதனால் இந்த அற்ப சுகத்தை அவர் விட்டுவிட்டாரல்லவா அதே போல நாமும் அவரை போல பின்பற்ற வேண்டும் அதாவது நம்முடைய பிரம்மா பாபாவிற்கு அல்லாவே கிடைத்தாரென்றால் பங்குதாரருக்கும் ராஜ்யத்தை அளித்துவிட்டார் ராஜ்யம் இருந்தது குறையவில்லை நல்ல செழிப்பான வேலை இருந்தது இப்போது நமக்கு இந்த ராஜ்யம் கிடைத்து எனவே பலருக்கு நாம் இந்த ஞான சேவையை செய்ய வேண்டும் முதலிலே ஆரம்ப காலத்திலே பட்டி உருவாகியது சிலர் உறுதியாக அந்த பட்டியலே அமர்ந்து தயாராகினார்கள் சிலர் இந்த ஞானத்தை புரிந்து கொள்ளாமல் அறை குறையாகவே இருந்து விட்டார்கள் அரசாங்கங்கள் கூட தற்போது நோட்டுகளை அச்சடிக்கின்றார்கள் பிறகு சரியாக இல்லை என்றால் அரசாங்கமே அந்த நோட்டுகளை எரிக்க வேண்டியதாக இருக்கின்றது முன்பெல்லாம் ராஜ்யங்களில் வெள்ளி நாணயங்கள் தங்க நாணயங்கள் வழக்கத்திலே இருந்தது நிறைய அப்போது தங்கமும் வெள்ளியும் நிறைந்திருந்தது இப்போது என்னவாகிக் கொண்டிருக்கிறது பாருங்கள் சிலருடைய ராஜா அதாவது மக்களுடைய வரிப்பணங்களையெல்லாம் சிலர் ராஜா சாப்பிடுகிறார்கள் சிலருடையதை கொள்ளைக்காரர்கள் சாப்பிடுகின்றார்கள் கொள்ளைக்காரர்கள் கூட எவ்வளவு பேர் இந்த உலகத்திலே இருக்கின்றார்கள் எல்லாம் மக்களுடைய பணத்தை சுரண்டி கொள்ளையடித்துக்கொண்டிருக்கின்றார்கள் கொண்டிருக்கின்றார்கள் அதனால் மக்களிடம் பஞ்சம் ஏற்படுகின்றது இது இப்போது பழைய உலகமாக இராவணனின் ராஜ்யமாக இருக்கின்றது யுகத்திற்குத்தான் ராமராஜ்யம் என்று பெயர் நம்முடைய இவ்வளவு உயர்ந்தவராக நம்முடைய யுகத்தவர்களாக நம்முடைய பாபா மாற்றுகின்றார் பிறகு எப்படி நாம் ஏழையானோம் என பாபா நம்மிடம் கேட்கின்றார் குழந்தைகளாகிய நமக்கு இவ்வளவு ஞானம் இப்போது கிடைத்திருக்கிறது என்றால் நமக்கு மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய மகிழ்ச்சி அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும் எந்த அளவு நாம் இந்த ஞான யாத்திரையில் அருகில் போகும்போது அவ்வளவு மகிழ்ச்சி நமக்கு ஏற்படும் சாந்திதாமம் சுகதாமம் எங்கு இருக்கிறது என நாம் அறிந்திருக்கின்றோம் வைகுண்டத்தின் மரம் இப்போது நமக்கு தெரிந்து கொண்டிருக்கின்றது அவ்வளவுதான் இப்போது நாம் அங்கே போய் சேர்ந்து விட்டோம் மிகவும் நல்லது இனிமையிலும் இனிமையான வெகு காலமாய் காணாமல் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்கின்றார் நாமும் நம்முடைய இனிமையான அன்பு பாபாவிற்கு அன்பு நினைவுகளையும் காலை வணக்கங்களையும் நமஸ்காரங்களையும் நாமும் தந்தைக்கு கூறிக்கொள்வோம் தாரணைகளைப் பற்றி இப்போது நாம் பார்ப்போம் முதலாவதாக தனது நேரத்தை பயன்படுத்துவதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் மாயை நம்மை தவறு செய்ய வைத்துவிடுகிறது அதனால் மாயையிடம் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதற்காக நாம் மகாதானியாக இருந்து அனைவருக்கும் இந்த மகாதானமான ஞானத்தை பலருக்கும் வழிகாட்டுவதிலே ஈடுபட்டிருக்க வேண்டும் இரண்டாவதாக தனது உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக் கொள்ள பாபாவிடம் அனைத்தையும் அர்ப்பணம் செய்ய வேண்டும் ஆன்மீக பல்கலைக்கழகம் திறக்க வேண்டும் நாம் இந்த ஞானத்தை அனைவருக்கும் கூற வேண்டும் வரதானம் கடுமையான நியமம் மற்றும் திடமான சங்கல்பத்தின் மூலம் சோம்பலை அழிக்கக்கூடிய பிரம்மா பாபாவிற்கு சமமான கலைப்பற்றவர்களாக நாம் ஆக வேண்டும் பிரம்மா பாபாவிற்கு சமம் கலைப்பற்றவர்களாக ஆவதற்காக நாம் சோம்பலை அழித்துவிட்டு இதற்கு ஏதாவது கடுமையான நியமங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் திட சங்கல்பங்கள் மூலமாக நாம் சேவை செய்ய வேண்டும் கவனம் என்ற காவலாளி சதா விழிப்புணர்வுடன் இருந்து சோம்பலை அழித்துவிடும் முதல் சுயத்தின் மீது முயற்சி நாம் செய்து பிறகு இந்த ஞானத்தை சேவையிலே நாம் செய்ய வேண்டும் இந்த பூமியில் மாற்றம் ஏற்பாடும் செய்யலாம் மாறிவிடும்போது ஓய்வான சங்கல்பங்கள் என்ற டன்லப் மெத்தையை விட்டுவிட்டு நாம் இந்த சேவையை செய்தே ஆக வேண்டும் மிகவும் சுறுசுறுப்பாக இருந்து நாம் இந்த நெற்றியின் நினைவில் வைத்து கொண்டால் மாற்றம் ஏற்பட்டுவிடும் சுலோகன் சக்திசாலியான வார்த்தையின் அடையாளமானது அந்த வார்த்தையில் ஆன்மீக உணர்வு மற்றும் சுபபாவனை இருக்கும் ஓம் சாந்தி